ாமன் விஜயநகர கிருஷ்ண தேவராயரோட தர்பார் நடக்கையில ரெண்டு ஓவியர்கள் ஒரு ஓவியத்தை பிடிச்சு தூக்கிட்டு வந்து மன்னருக்கும் அங்க உள்ளவங்களுக்கும் காட்டினாங்க அது மன்னரோட நிலை உருவ படம் மன்னர் அதை பார்த்து திருப்தி அடைஞ்சாரு எல்லோரும் ஆஹா ஓஹோன்னு பாராட்டினாங்க மன்னரும் இந்த ஓவியத்துக்கு ஓராயிரம் தங்க நாணயங்களை கொடுத்தேன் இது பத்தி நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு எல்லோரையும் இருந்த கணவான் எழுந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு உங்களை அப்படியே வச்சிருக்கிறது மாதிரி இருக்கு ஓவியர் யாருன்னு மன்னர் பதில் சொல்லாம புன்னகை மட்டும் எங்கேயும் பேஷ் பேஷ் ரொம்ப அழகா இருக்குன்னு எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க சொன்னதை கேட்டு மன்னர் திருப்தி அடைஞ்சிடவே இல்லை அதனால அவர் தென்னாலிராமனை பார்த்து ராமா நீ இது பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டாரு தென்னாலிராமனும் உங்க முகத்தோட ஒரு பக்கம் தானே தெரியுது இன்னொரு பக்கம் எங்கன்னு கேட்டான் ராயரும் ஓவியத்துல சிலவற்ற நாம இருக்கிறதா உடனே ராமனும் இதை விட அருமையான ஓவியத்தை நான் தீட்டுவனேன்னு சொன்னான் ராயரும் சரி தீட்டிக்கிட்டு வா பாக்கலாம்னு சொன்னாரு ஒரு மாதம் ஆனது தென்னாலி ராமனை தர்பார்ல பார்க்க முடியல அவன் எங்கன்னு ராயர் கேட்டோன்னு ஒருத்தர் சிரமப்பட்டு ஓவியம் வரைகிறாரோ என்னவோனு கேலியா சொன்னாரு இன்னொருத்தர் அவனுக்கு தூருகைன்னா என்னன்னாவது தெரியுமான்னு கேட்டு சிரிச்சாரு தென்னாலி ரெண்டு பேர் ஒரு ஓவியத்தை தூக்கி வர பின்னாடியே வந்து ராயரை வணங்கி இதோ நான் தீட்டுனா ஓவியம்னு சொன்னான் ராயர் அதை காட்ட சொன்ன அதை எடுத்து வந்த ரெண்டு பேரும் ஓவியத்தை மறைச்சிருந்த திரையை விளக்கிட்டு அதை காட்டினாங்க ராயரோ இது என்ன குதிரையோட வாழ் மட்டும்தான் வரையப்பட்டிருக்குன்னு கேட்டாரு ராமனும் பணிவோட அரசே ஓவியத்துல சிலவற்ற இருக்கிறதா நாம தான் நினைச்சுக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க அதுபடி இந்த ஓவியத்துல வால் மட்டும் இருக்கிறதுனால குதிரையோட மற்ற பகுதி மறைஞ்சிருக்கிறத கற்பனை செஞ்சுதான் பார்க்கணும்னு சொன்னாரு